ஜெய் வாசவி. அனைவருக்கும் நல்வணக்கம். ஸ்ரீ விஸ்வஜனனி குழுவிலிருந்து மதுரை ரூபா சுந்தர். ஆதி சித்தர் முதல் சித்தர் சிவபெருமான் என்பார்கள். அவரே அழிக்கும் தொழிலை செய்பவரும் ஆவார். அதாவது நம்மிடம் இருக்கும் தீய குணங்களை அழித்து நல்ல குணங்களை அழிப்பதுதான் சிவபெருமானின் திருவருளாகும். இந்த துலா சங்கரமான ஐப்பசியில் தினமும் ஒரு சிவன் கோவிலை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் காணப்போவது ஊர் திருவடமருதூர், கோவில் மகாலிங்கம், மூலவர் மகாலிங்கேஸ்வரர், தாயார் குஜாம்பிகை. இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் புரிகிறார். இந்தியாவிலேயே கொல்லூரிலும் திருவடமருதூரிலும் மட்டுமே மூகாம்பிகை சன்னதி உள்ளது. தேவார பாடல் பெற்ற 274 சிவன் ஆலயங்களில் இந்த கோவில் 93வது தேவார பாடலாகும். இத்தலம் பஞ்சலிங்க தலம் என்றும் கூறுவர். இக்கோவிலில் தேரோடும் 4 வீதிகளிலும் மூலையிலும் விநாயகர் கோவில் உண்டு. அதனால் விநாயகர் ஆண்ட கணபதி எனப்படுகிறது. இத்தலத்தில் உள்ள குஜாம்பிகை வணங்கினால் கர்ப்பம் தரிக்கவும் சுகப்பிரசவம் ஆவதற்கும் பெண்கள் இந்த அம்மனை வணங்குகின்றனர். இக்கோவிலில் பெரிய பிரகாரத்தை முறைப்படி சுற்றி வந்து மூலவரை வணங்கினால் சித்த சுவாதீனமின்மை, மனநோய்கள் அகலும் மற்றும் தொழில் விருத்தி, வேலைவாய்ப்பு, ஊதிய உயர்வு அனைத்தும் கிடைக்கும். இந்த வாய்ப்பினை எனக்கு தந்த அட்மின் திரு தாஸ் அண்ணா, திரு பிரகாஷ் அண்ணா மற்றும் திருமதி புஷ்பா அக்கா மற்றும் அள்ளித்தந்த வெள்ளி நிகழ்ச்சியின் நடத்துனர் திருமதி கோவை சித்ராராஜ் அக்காவிற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மிக்க நன்றி. மதுரையிலிருந்து ரூபா சுந்தர்.